இந்த ஹாஸ்பிடல் பற்றி குறிப்பிடும் பொழுது எனக்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், நான் 10 வருடமாக ஸ்பான்டெடிக்ஸ் அண்ட் ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம், லெக் நம்னஸ், இந்த மூன்று வியாதிகளுடன் அவதிப்பட்டு கொண்டிருந்தேன். அந்த பல ஹாஸ்பிட்டலில் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறேன். அதனால் எனக்கு எந்தவித ஒரு டெவலப்மெண்ட்டும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிறைவும் எனக்கு ஏற்படவில்லை. அதன் பிறகு ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் இந்த ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்களை பற்றி, அதாவது ஏவியன் ஆரோக்கிய ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்களை பற்றி கேள்விப்பட்டு உடனே இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். அதற்கு முன்னால் கொரோனா பீரியட் இருந்ததுனால கொரோனாவுக்காக 2 டெஸ்ட்டு எடுத்துக்கொண்டு, அதுக்கப்புறம் 2 டோஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் வேற போட்டு கொண்டு இருந்தேன். இந்த ஹாஸ்பிட்டலில் நல்ல ஒரு ப்ரிகாஷன் எடுத்து தான் என்னை சேர்த்தார்கள். எந்தெந்த டெஸ்ட் எடுத்து எது எது எப்படி இருக்கிறதோ அது எது கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு அட்மிஷன் கிடைத்தது. 14 நாட்களாக நான் சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். தினமும் டாக்டரும், டீம் ஆஃப் டாக்டர், ஒரு டாக்டர் இல்லை, டாக்டருடன் 4-5 டாக்டரும் வருகிறார்கள், நர்ஸ் வருகிறார்கள், அந்த எல்லா ஸ்டாஃபும் கிட்டத்தட்ட ஒரு 20-21 பேர் வந்து எங்களை கவனித்துக் கொள்கிறார்கள். 2 தரம் மசாஜுக்கு போகும்போது மசாஜ் பண்றவர்கள் இங்கோ இருந்து மேகாலயா பிரதேசத்திலிருந்து வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார்கள். நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால எனக்கு வலியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துக்கிட்டே போய்விட்டது. நான் பிறகு பிசியோதெரபி செய்ய சொல்லி எனக்கு சில இது கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள். அது ஒரு 2 மாதம் பிசியோதெரபி சொன்னால் இருக்கிற வலி மறுபடியும் வராமல் இருக்கும், அந்த இதுவும் எனக்கு சொல்லியிருக்காங்க. பொதுவாக எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வந்த பிறகு டாக்டர் பிஜு அவர்களும் அவர்களை சார்ந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸ்களும் அந்த ஃபீல்டில் வேலை பார்க்குற ஆட்களும் சேர்ந்து மிக நன்றாக கவனித்து அதற்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து கொண்டே வந்ததின் காரணமாக எனக்கு பரிபூர்ண குணம் கிடைத்தது. என்னால் இப்பொழுது நன்றாக நடக்க முடிகிறது, ஒன்றும் கஷ்டமில்லை. பெருமையாக பேச வேண்டும் என்றால் ஏவியன் ஆரோக்கிய ஹாஸ்பிட்டல் வந்த பிறகுதான் எனக்கு என்னுடைய 73 வயதில் நான் 14 நாட்களில் நல்ல குணம் கிடைத்தது. அதை நான் மிக பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன்.